வணக்கம். சன்ஸ்டார் தலைப்பு செய்திகள். புதுச்சேரியில் புத்தாண்டு கொண்டாடிட நேரம் அதிகரிக்கப்பட்டுள்ளதாக மாவட்ட ஆட்சியர் கூறியுள்ளார். புதுச்சேரியில் கடந்த 2 ஆண்டாக கொரோனா பரவல் உள்ளிட்ட காரணங்களால் புத்தாண்டு கொண்டாட்டங்களுக்கு பல்வேறு கட்டுப்பாடுகள் விதிக்கப்பட்டிருந்தன. இந்த ஆண்டு புத்தாண்டை வரவேற்க புதுச்சேரி கோலாகலமாக தயாராகியுள்ளது. புத்தாண்டு கொண்டாட்டங்களுக்காக பல்வேறு பகுதிகளில் இருந்து சுற்றுலா பயணிகள் புதுச்சேரியில் குவிந்து வருகின்றனர். இதனை சிறப்பாக கொண்டாடிட ஓட்டல்கள், மைதானங்கள், கடற்கரை உள்ளிட்ட இடங்களில் வண்ணமயமான ஒளிவிளக்கு அலங்காரங்கள், இசை மற்றும் நடன நிகழ்ச்சிக்கான ஏற்பாடுகள் செய்யப்பட்டுள்ளன. இதற்கிடையே புதுச்சேரியில் 1 மணி வரை புத்தாண்டு கொண்டாட்டங்களுக்கு அனுமதி வழங்கப்பட்டிருந்தது. இந்நிலையில் வழிபாட்டுத் தலங்களில் புத்தாண்டு சிறப்பு வழிபாடுகள் நடைபெறவுள்ளதால் கூடுதலாக 1 மணி நேரம் நீட்டித்து 2 மணி வரை புத்தாண்டு கொண்டாட்டங்களுக்கு அனுமதி வழங்கப்படுகிறது என மாவட்ட ஆட்சியர் வல்லவன் அறிவித்துள்ளார். தமிழகத்தில் 7 மணி முதல் நாளை காலை வரை மினி லாக்டவுன் என அறிவிக்கப்பட்டுள்ளது. புத்தாண்டு கொண்டாட்டங்களுக்கு கட்டுப்பாடு விதிக்கப்பட்டுள்ளது. சென்னை கடற்கரை உட்புற சாலை இன்றிரவு 7 மணி முதல் நாளை காலை 6 மணி வரை மூடப்படும் என்றும், கலங்கரை விளக்கம், எலியட்ஸ் கடற்கரை உள்ளிட்ட பகுதிகளில் 8 மணி முதல் காலை 6 மணி வரை வாகனங்களுக்கு அனுமதி இல்லை என்றும், அதேபோல் கொடைக்கானல் ஏரி சுற்றுச்சாலையில் இன்றிரவு 7 மணி முதல் காலை 7 மணி வரையும், தென்காசி குற்றால பகுதிகளிலும் தடை விதிக்கப்பட்டுள்ளதாக தமிழக அரசு அறிவித்துள்ளது. புதுச்சேரி சாலையில் ஆயில் 6 பெருக்கெடுத்து ஓடியதால் வாகன ஓட்டிகள் பெரும் அவதிக்குள்ளாகினர். புதுவை காமராஜர் சாலை வழியாக சென்ற லாரியில் இருந்து ஆயில் நடுரோட்டில் கொட்டியது. இதனால் சாலையில் ஆயில் 6 பெருக்கெடுத்து ஓடியதால் அந்த வழியாக இருசக்கர வாகனங்களில் சென்றவர்கள் விபத்தில் சிக்கி வந்தனர். இது தொடர்பாக போக்குவரத்து போலீசார் தீயணைப்பு நிலையத்திற்கு தகவல் அளித்ததின் பேரில் சம்பவ இடத்திற்கு விரைந்து வந்த தீயணைப்பு படையினர் தண்ணீரை சாலையில் பீச்சு அடித்து ஆயிலை அகற்றும் பணியில் ஈடுபட்டனர். பின்னர் போக்குவரத்து சரி செய்யப்பட்டது. விபத்துக்குள்ளான ரிஷப் பண்டின் காயங்கள் குணமடைய 3 முதல் 6 மாதங்கள் ஆகலாம் என மருத்துவர்கள் தரப்பில் தகவல்கள் வெளியிடப்பட்டுள்ளது. இந்திய கிரிக்கெட் வீரரான ரிஷப் பண்ட் நேற்று காலை டெல்லியிலிருந்து சொகுசு காரில் உத்தரகாண்ட் மாநிலம் ருருக்கியில் உள்ள தனது வீட்டிற்கு சென்று கொண்டிருந்த போது அவரே காரை ஓட்டிச் சென்றார். டெல்லி டேராடூன் நெடுஞ்சாலையில் மங்க்ரூர் அருகே திடீரென்று கார் கட்டுப்பாட்டை இழந்து தாறுமாறாக ஓடி சாலை தடுப்பில் மோதியதில் சாலை தடுப்புகளை பிடித்துக் கொண்டு கார் சில அடி தூரம் சென்று நின்றது. இந்த விபத்தில் ரிஷப் பண்ட் படுகாயமடைந்தார். அவரது தலை, முதுகு, கால் ஆகியவற்றில் காயம் ஏற்பட்டுள்ள நிலையில் சாலை தடுப்பில் மோதிய வேகத்தில் காரில் திடீரென தீப்பிடித்தது. உடனடியாக பண்ட் காரில் இருந்து வெளியேற முயற்சித்தார். கார் கண்ணாடியை உடைத்து அவர் வெளியே வந்தார். காரில் தீப்பிடித்ததால் முற்றிலும் எரிந்து நாசமாகியுள்ளது. காரில் இருந்த ரிஷப் பண்ட் உடனே வெளியேறியதால் காயத்துடன் உயிர் தப்பியுள்ளார். விபத்து குறித்த தகவல் அறிந்ததும் போலீசார் சம்பவ இடத்திற்கு விரைந்து வந்து ரிஷப் பண்டை மீட்டு அப்பகுதியில் உள்ள மருத்துவமனையில் அனுமதித்து முதலுதவி சிகிச்சை அளித்தனர். பின்னர் அவர் டேராடூனில் உள்ள மேக்ஸ் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்ட நிலையில் அவருக்கு மருத்துவர்கள் சிகிச்சை அளித்து வருகின்றனர். ரிஷப் பண்டிற்கு காலில் எலும்பு முறிவு ஏற்பட்டுள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது. மேலும் மேக்ஸ் மருத்துவமனை மருத்துவர்களுடன் இணைந்து இந்திய கிரிக்கெட் கட்டுப்பாட்டு வாரியம் வெளியிட்டுள்ள மருத்துவ அறிக்கையில் பண்டிற்கு நெற்றியில் 2 வெட்டுகள், வலது முழங்காலில் தசைநார் கிழிந்துள்ளது என்றும், வலது மணிக்கட்டில் காயங்கள் ஏற்பட்டுள்ளதாகவும், கணுக்கால், கால் மற்றும் முதுகு பகுதியில் சாய்ப்புகள் ஏற்பட்டுள்ளனவும் கூறியுள்ளனர். மருத்துவ குழுவை சேர்ந்த ஒருவர் இது தொடர்பாக கூறும்பொழுது, அவரது உடல்நிலை எலும்பியல் துறையின் மருத்துவர் கௌரவ் குப்தாவால் கண்காணிக்கப்படுகிறது என்றும், உயிருக்கு ஆபத்தான காயம் எதுவும் ஏற்படாமல் பண்ட் நன்றாக உள்ளார் என்றும், அவருடன் அவரது தாயார் மருத்துவமனையில் உள்ளார் என்றும் தகவல்கள் வெளியிடப்பட்டுள்ளது. எய்ம்ஸ் ரிஷிகேஷில் விளையாட்டு காயங்கள் பிரிவை கவனித்து வரும் மருத்துவர் கமர் ஆசாம் கூறும்பொழுது, பண்ட் தசைநார் காயத்தில் இருந்து குணமடைய குறைந்தது 3 முதல் 6 மாதங்கள் ஆகும் என்றும், அது கடுமையானதாக இருந்தால் இன்னும் அதிக காலம் எடுக்கலாம் என்றும், மேலும் மதிப்பீடு அவரது விரிவான காயம் அறிக்கையை அடிப்படையாக கொண்டது என்றும் தெரிவித்துள்ளார்.